பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட் அப்படின்றனால கமல் சார் வழக்கம் போல் சூப்பரான ஒரு கெட்டப்பில் வந்திருக்காரு. கமல் சார் உள்ளே வந்த உடனே என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யாராவது ஒருத்தரை கீழே தள்ளணும்னு நினச்சோம்னா நம்ம தான் போய் கீழே விழுவோம். கெஞ்சினா மிஞ்சறதும் மிஞ்சினா கெஞ்சறதும் அப்படின்ற பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உள்ளேயும் அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. விளம்பரம் நிற்கிற ஆளை தொட்டவொன்னே அவங்க கீழே விழுந்துருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிற்கிற ஆள் யாரு அப்படிங்கிறத தள்ளி விடுறவங்க யோசிக்கணும். இன்னைக்கு யார் விழுக போகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கமல் சார் ஒரு ட்விஸ்டரான ஆன்சரையே பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தனலட்சுமி மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பிரச்சனையை தான் கமல் சார் பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேலும் இந்த வாரம் நாமினேஷனில் மொத்தம் 5 பேர் இருந்துட்டுருக்காங்க. அசிம், விக்ரமன், கதிரவன், ஆயிஷா அண்ட் செரினா அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஆயிஷா அண்ட் செரினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தில் தான் யாரோ ஒருத்தர் எவிக்டாகி வெளியே போகிற மாதிரி இருக்குது. மேலும் இதுக்கு முன்னாடி நமக்கு கிடச்சிருக்க தகவல் படி செரினா தான் இந்த வாரம் எவிக்டாகி வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மேலும் சாட்டர்டே எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே யாரெல்லாம் சேவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத கமல் சார் இந்த தடவை முன்னதாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் விக்ரமன், அசிம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேவ் ஆயிருக்காங்க. மீதி 3 பேர்த்தில் யார் சேவ் ஆவாங்க, யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு சண்டே எபிசோட்ல தான் வரும். இப்போ வரைக்கும் யார் சேவ் ஆயிருக்காங்க, இந்த வாரம் முழுக்க பிக் பாஸ் வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் கமல் சார் ஒவ்வொரு கண்டஸ்டன்சியா கூப்பிட்டு ரிவீல் பண்ணியிருக்காரு.